வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் மஞ்சள் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த மஞ்சள் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். பெருந்துறையில் ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் 61 ரூபாய் 19 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 74 ரூபாய் 76 காசுகளுக்கும் கொள்முதலானது. கிழங்கு மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 58 ரூபாய் 2 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 71 ரூபாய் 13 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 82,000 கிலோ விற்பனையானது. ஈரோடு சொசைட்டியில் 1 கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் 64 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 83 ரூபாய் 16 காசுகளுக்கும் கொள்முதலானது. கிழங்கு மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 60 ரூபாய் 59 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 72 ரூபாய் 59 காசுகள் வரையிலும் கொள்முதலானது. மொத்தம் 908 மூட்டைகள் விற்பனையானது. ஈரோட்டில் விரலி மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 61 ரூபாய் 39 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 80 ரூபாய் 19 காசுகளுக்கும் கொள்முதலானது. கிழங்கு மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 56 ரூபாய் 99 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 71 ரூபாய் 33 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 504 மூட்டைகள் விற்பனையானது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1 கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் 69 ரூபாய் 39 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 82 ரூபாய் 69 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 57 ரூபாய் 25 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 66 ரூபாய் 99 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 78 மூட்டைகள் விற்பனையானது. சேலம் லீ பசாரில் 1 கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் 76 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 92 ரூபாய் 69 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 74 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 81 ரூபாய் 99 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. பனங்காளி மஞ்சள் 1 கிலோ குறைந்தபட்சம் 123 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 189 ரூபாய் 90 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 1850 மூட்டைகள் விற்பனையானது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.